ஹலோ ஹாய், வெல்கம் பேக் டு மை பேஜ். நான் இன்றைக்கி இதை பற்றி பேச போகிறேன்னா லேபர் சயின்ஸுங்க. ஸோ லேபர் பெயின் வந்து டைரெக்டாக ஸ்டார்ட் ஆகாதுங்க. எப்போவுமே உங்கள் பாடி வந்து உங்களுக்கு சிக்னல் அனுப்பிச்சிட்டே இருக்கும். எப்போவுமே தான் வந்து இந்த 37th வீக்லேருந்து உங்களுக்கு சிக்னல்ஸ் வந்துகிட்டே இருக்கும். இந்த மாதிரி வந்து உங்கள் குழந்த பிறக்க போகுது அப்படின்றது. ஸோ அப்படி ஒரு 4-5 சிம்டம்ஸ் இருக்குங்க, அதை வச்சே உங்களுக்கு தெரிஞ்சிடும் இன்னும் 1 or 2 வீக்ஸில் வந்து குழந்த பிறக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. அப்படி என்ன சிம்டம்ஸ்னால் வந்து ஃபஸ்ட்டு வயிறு இறங்குறதுன்னு சொல்லுவாங்க. வந்து எப்படின்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு மேல் வயிறாக தான் இருந்தது, குழந்தை மேலே தான் இருந்தது, திடீர்னு பார்த்தோன்னா வயிறு ஷேப்பே சேஞ்ச் ஆகி கொஞ்சம் கீழே இறங்கின மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்கிறது தான் வந்து ஃபஸ்ட்டு சிம்டம். வந்து இது வந்து 37th வீக்லேயும் நடக்கலாம், 38, 39 எனி டைம் அது வந்து நடக்கலாம். வந்து இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா வந்து உங்களுக்கு பெயின், அதாவது உங்கள் பியூபிக் போன் வந்து ரொம்ப பெயின்ஃபுல்லாக இருக்கும், திடீர்னு வந்து சுருக் சுருக்குன்னு குத்துற மாதிரியே இருக்கும். வந்து அண்ட் ரொம்ப இடுப்பு வலி, என்னால் உட்காரவே முடியல அப்படின்றதெல்லாம் வந்து ஒரு வகையான வந்து உங்கள் ப்ரெக்னன்சி சிம்டம்னு தான் சொல்கிறோம். ஐ மீன் சாரி, லேபர் பெயினோட சிம்டம்னு சொல்லலாம். வந்து இன்னொன்று வந்து ஃப்ரீக்வெண்ட் யூரினேஷன். எதனால் ஃப்ரீக்வெண்ட் யூரினேஷன்னா, இன்கேஸ் குழந்த தலை இறங்கியிருந்ததுன்னா அதுக்கு வேறு எங்கேயுமே ரெஸ்ட் பண்ணுறதுக்கு இடம் இல்லைங்க உங்கள் வயிற்றுக்குள்ளே. ஸோ பக்கத்துல யூரினரி பிளாடர் இருக்கிறதுனால அது யூரினரி பிளாடர் அமுத்த உங்களுக்கு என்ன ஃபீல்னா, அரை மணி நேரத்துக்கு ஒரு வாட்டி கூட யூரின் தண்ணி கூட நிறைய குடிக்கவே இல்லை, ஆனால் வந்து வந்துட்டே அந்த மாதிரி ஃபீல் இருக்கு எனக்கு. அடிக்கடி போகணும் அங்கே, நீங்கள் போய் அவசரமாக போவீங்க ஓடி போயிட்டு, ஆனால் போய் பார்த்தீங்கன்னா 2 drops வரும் அந்த யூரினே வந்து. ஸோ அந்த மாதிரி சிம்டம்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு அந்த லேபர் சீக்கிரமாக நடக்க போகுதுன்றதுக்கான சிம்டம்ஸ். இன்னொன்று வந்து என்னன்னா, அடிக்கடி லூஸ் மோஷன் வருது அப்படின்னு சொல்கிறது தான் வந்து லூஸ் மோஷன் வருது. எனக்கு ஒரு மாதிரி நீங்கள் என்ன நினச்சிப்பீங்க, ஐயோ பதட்டத்தில் தான் லூஸ் மோஷன் வருது, அது நம்மளுக்கு என்னமோ ஆக போகுது அப்படின்னு. பட் ஆனால் அதெல்லாம் வந்து ஒரு லேபர் சயின்ஸ் தான். வந்து இன்னொன்று பார்த்தீங்கன்னா மியூக்கஸ் ப்ளங் வந்து என்னென்னா ஒரு ஜெல்லி மாதிரி சப்ஸ்டன்ஸ், அது வந்து உங்களுக்கு உங்கள் வெஜைனா வழியாக வரது வந்து சில டைம் வந்து பிளட் கலந்து கூட வரலாம், வந்து லைட் ப்ரௌனிஷ் கலர், ரெட் கலரில் என்ன கலர் அந்த மாதிரி, ப்ரௌன் ஆர் ரெட் அந்த கலரில் தான் வரும் வந்து மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா. ஸோ இதெல்லாம் எதுக்குன்னா, சர்விக்ஸ் ஓப்பன் ஆகுது இல்லையா, அதனால் வந்து உங்களுக்கு அந்த சர்விக்ஸ் லைனிங் தின்னிங் ஆகிறதுனால உங்களுக்கு அதெல்லாம் வரதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்குது. வந்து ஸோ இந்த மாதிரி சிம்டம்ஸை பார்த்து நீங்கள் பயப்படக்கூடாது, ஓகே மென்டலி ப்ரிப்பேர் ஆகிக்கணும், 1 or 2 வீக்ஸில் நம்மளுக்கு குழந்தை பிறக்க போகுது அப்படின்னு. அதை தவிர்த்து நம்மளுக்கே தோண ஆரம்பிச்சிடும், ஓகே நம்ம கொஞ்சம் க்ளீனாக இருக்கணும். சில பேருக்கு ரொம்ப ஓவர் இரிட்டேஷனாக இருக்கும். ஒரு ஒருத்தர் பாடியை பொறுத்து தான் ஒரு மூட் ஸ்விங்ஸோ அந்த சிம்டம்ஸோ வந்து நம்ம, இது வந்து மேஜர் காமன் சிம்டம்ஸ். இதை தவிர்த்து உங்களுக்கு எக்ஸ்க்ளூசிவாக வேற என்ன புதுசு புதுசாக வேணால் கூட சிம்டம்ஸ் வரலாம் வந்து. பட் ஆனால் அது வந்து உங்களுக்கு உங்களோட ப்ரெக்னன்சி உங்களுக்கு தான் தெரியும், அது மாதிரி தான் சொல்கிறோம். இதெல்லாம் வந்து ஒரு மேஜர் ப்ரெக்னன்சி லேபர் சைனுக்கான சிம்டம்ஸ். வந்து அதே மாதிரி வந்து இந்த சிம்டம்ஸ் எல்லாம் வந்து அதுக்கப்புறம் இது கொஞ்சம் கொஞ்சமாக வலி ஸ்டார்ட் ஆக ஆரம்பிக்கும். ஸோ உங்கள் பேக் போன்லேருந்து பின்னாடி டெய்ல் போன்லேருந்து தான் உங்களுக்கு பெயினே ஸ்டார்ட் ஆக ஆரம்பிக்கும். ஸோ அப்படியே ஸ்டார்ட் ஆனாலுமே ஒரு 10 to 12 hours வரைக்குமே இந்த பெயின் வந்து போயிட்டே இருக்கும். வந்து ஸோ உங்களுக்கு வந்து என்னென்னா, லேபர் பெயின்ன்றது வந்து ஒரு பேட்டர்ன் ஃபாலோ பண்ணும். ஸோ அந்த பேட்டர்ன் வச்சு தான் உங்களுக்கு வந்து ஓகே இதுதான் உண்மையான பெயின்னு தெரியும். ஸோ சில பேரில் நான்லாம் என்ன பண்ணேன்னா, லைட்டாக பெயின் வந்ததுக்கு ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டேன், அது வந்து நான் பண்ண மிஸ்டேக்குன்றது அது இப்போ தான் தெரியுது வந்து. பட் ஆனால் வந்து என்னென்னா, அது ஏன்னா நான் வந்து ஏர்லி பேஸில் தான் இருந்திருக்கேன், அதுக்குள்ளே நான் போய் ஹாஸ்பிட்டலே அட்மிட் ஆகிட்டேன், அது வந்து நான் பண்ண தப்பு அது வந்து. ஸோ அதனால தான் வந்து அப்போ தான் நான் படிக்க தான் நம்மளுக்கு நிறைய அறிவு வரும்னு சொல்லுவாங்க, அது ரொம்ப உண்மையான விஷயம். அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது நான் இருந்தது ஏர்லி பேஸ் தான், நான் அதுக்குள்ளே அவசரப்பட்டு போய் ஹாஸ்பிட்டலில் சேர்ந்துட்டேன் அப்படின்றது. ஸோ ஏர்லி பேஸ்லேயே போயிட்டு உங்களுக்கு வாட்டர் பிரேக்கேஜ் ஆகலைன்னா நீங்கள் வந்து தாராளமாக உங்கள் வீட்டிலே இருக்கலாங்க. ஏர்லி பேஸில் உங்களுக்கு பெயின் வந்தாலுமே நீங்கள் உங்கள் வீட்டில் வந்து வார்ம் வாட்டர் பாத் எடுத்துகிட்டு சூதிங்காக மியூசிக் கேட்டு ரிலாக்ஸ்டாகவே இருந்தாலே போதும். வந்து இந்த ஏர்லி சயின்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு இருந்து நீங்கள் ஏன்னா அது இந்த ஏர்லி சயின்ஸ் வந்துமே நம்மளுக்கு ஒரு நியர்லி 1 to 1.5 days நம்மளுக்கு டைம் இருக்குது இன்னும் குழந்தை பிறக்கிறதுக்கு அப்படின்ற மாதிரிங்க. இன்கேஸ் உங்களுக்கு வாட்டர் பிரேக் ஆகிடுச்சுன்னா வந்து நீங்கள் கண்டிப்பாக ஹாஸ்பிட்டல் போய் தான் ஆகணும், வேறு வழி கிடையாது வந்து. ஏன்னா சில பேருக்கு வந்து சில பேஷண்ட்ஸ்க்கு வந்து டாக்டர் சொல்லியிருப்பாங்க உங்களுக்கு வாட்டர் லெவல் கம்மியாக இருக்குது, இன்கேஸ் பிரேக் ஆகிடுச்சுன்னா 1 hour வர மாதிரி பார்த்துக்கோங்க அப்படின்றது. ஸோ இன்கேஸ் உங்களுக்கு வாட்டர் லெவல் 5 கீழே இருந்ததுன்னா அது வந்து ஃபீட்டல் டிஸ்ட்ரெஸ் ஆகிற வரைக்கும் அது வந்து நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்கும். ஸோ அதனால் வாட்டர் பிரேக்கேஜ் ஆச்சுன்னா வந்து தயவு செஞ்சு ஹாஸ்பிட்டலுக்கு உடனே போயிடுங்க வந்து. அண்ட் 35th வீக்லேயே வந்து ஹாஸ்பிட்டல் பேக்கை எடுத்து வைக்கிறது வந்து நம்மளுக்கும் யூஸ்ஃபுல்லு,
பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கும் யூஸ்ஃபுல். என்ன நீங்கள் வந்து வழியில் என்ன சொன்னாலும் அவங்களுக்கும் புரியாது, உங்களுக்கும் புரியாது, அந்த ஃபியர்லேயே இருப்போம் வந்து. ஸோ ஏன்னா நீங்கள் ஃபியர் ஆக ஆக வந்து ஃபீட்டல் டிஸ்ட்ரெஸ் ஆக, அதாவது என்னென்னா குழந்தைக்கும் அந்த பயம் தெரியும் வந்து. நம்மளுக்கு உள்ளுக்குள்ளே எவ்வளோ மறைச்சி வச்சுருந்தாலும், மனசுக்குள்ளே இருந்தாலும், நம்ம வயிற்றுக்குள்ளே இருக்க குழந்தைக்கு எல்லாமே தெரியும், அம்மா வந்து என்ன ரேஞ்சில் இருக்காங்க அப்படின்றது. ஸோ நீங்கள் காமாக ஹேண்டில் பண்ணாலே இந்த சிச்சுவேஷனை ஈஸியாக வந்து நம்ம வந்து குழந்தைய பெற்று எடுத்துடலாம் வந்து. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நான் லேபர் பெயினை பற்றி போடுறேன். ஓகே, see you, bye.